வணக்கம் சகாப்தம் காணொலி நேயர்களே, மனதோடு ஒரு ராகம் அத்தியாயம் 17. ஒன்றுக்கு இரண்டு தூக்க மாத்திரைகளை விழுங்கிய பிறகும் ரவிக்கு உறக்கம் வரவில்லை. கண்களை இறுக்கமாக மூடி தலையை தலையணையில் புதைத்துக் கொண்டு உறக்கத்தை வரவழைக்க முயன்றான். முடியவில்லை. ஐயோ தம்பி, புரிடா, தூக்குடா, முடியலடா, ரவி தம்பி, தூக்கு தூக்கு. வழக்கம் போல் அழுகையினூடே புலம்பும் குருவின் குரல் அவனுடைய உறக்கத்தை காத தூரம் துரத்திவிட்டது. ஆஜான பாகவான அண்ணன் நெருப்பில் வெந்து போய் மருத்துவமனையில் கிடந்த 3 மாதங்கள் துடியாய் துடித்த கோலம் அவன் கண் முன்னே வந்து போனது. சென்னை சிங்கப்பெருமாள் கோவில் தணிகாச்சலம் நகரில் அமைந்துள்ள ஒரு தனி வீட்டில் கேஸ் சிலிண்டர் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டதில் அந்த வீட்டில் வசித்து வந்த திருமதி ராஜி உடல் கருகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவருடைய கணவன் திரு குருபிரசாத் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் நடந்த மறுநாள் அனைத்து ஊடகங்களிலும் வெளியான செய்தி அன்று போலவே இன்றும் அவனை கொதிக்க செய்தது. முழு பூசணிக்காயை ஒரே பிடி சோற்றில் மறைத்து விட்டானே, பணம் பாதாளம் வரை பாய்ந்து விட்டது. கசப்புடன் நினைத்துக் கொண்டான், இன்று அந்த பட்டறைக்காரன் கூட பணத்தில்தானே குறியாக இருந்தான். பெரிய இடத்தை பத்தி பேசுறீங்க, பணம் கொஞ்சம் செலவாகும். எப்படி வசதி? எவ்வளவு செலவாகும்? என்ன, ஒரு 30-35 செலவாகும். ஏற்பாடு பண்ணிக்கிட்டு வாங்க, அப்புறம் பேசுவோம். கொஞ்சம் செலவாகும் என்று கூறிவிட்டு தன்னால் நினைத்து கூட பார்க்க முடியாத தொகையை இலகுவாக கூறிய பட்டறைக்காரனின் இறுக்கமான முகம் அவன் நினைவில் வந்தது. 30-35 எவ்வளவு சாதாரணமாக சொல்லிவிட்டான். அவ்வளவு பணத்திற்கு அவன் எங்கே போவான்? அதற்காக 1-3 உயிர்களை கொன்று குவித்தவனை அப்படியே விட்டு விடுவதா? பிறகு இவன் என்ன தம்பி? இவன் என்ன ஆண்மகன்? இவனுக்கு எதற்கு மீசை? தனக்குத்தானே வெறியேற்றிக் கொண்டான். மரணத்தின் பிடியில் சிக்கிக் கொண்டு எப்போதடா இந்த உயிர் தன்னை விட்டு போகும் என்று காத்து கிடந்த குரு தாழ முடியாத வேதனையுடன் அவ்வப்போது பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் ரவியின் உயிர் உள்ளவரை அவனால் மறக்கவே முடியாது. ரெட்ட உயிர் ரவி, ராஜ வயித்துல நம்ம வீட்டு வாரிசு. வெந்து போயிருந்த இதழ்களை பிரித்து மேலே பேச முடியாமல் ஆயாசத்துடன் கண்களை மூடிக்கொண்டான் குரு. அவன் அரைக்குறையாய் சொன்ன விஷயத்தின் அர்த்தம் புரிந்து கொண்ட ரவியின் உள்ளம் பதறி தவித்தது. குழந்தையா, அண்ணி அண்ணி ரெட்ட உயிராய் இருந்தாங்களா? இந்த நேரத்துல ஏன் இப்படி நடந்தது? கடவுள் ஏன் இப்படி சோதிச்சாரு? அவன் கடவுளை நொந்து கொண்டிருந்த வேளையில் மீண்டும் கண்விழித்த குரு சோதித்தது கடவுள் அல்ல என்கிற விபரத்தை சொன்னான். விட்டு பிடிச்சானுங்களாம், வந்திருந்தவனுங்க சொன்னானுங்க. வந்திருந்தவனுங்களா? யாரு யாரு வந்திருந்தது? அண்ணா நீ என்ன சொல்ற? பதறினான் ரவி. அவனுடைய பதட்டம் குருவை பாதிக்கவில்லை. அவன் சோர்வுடன் மீண்டும் கண்மூடிக்கொண்டான். அண்ணன் மீண்டும் கண்விழிக்கும் வரை தனல் மேல் நின்று கொண்டிருந்த ரவி அவன் கண்விழித்த அடுத்த நொடி கேட்டான், அண்ணா அன்னைக்கு யாரு வீட்டுக்கு வந்திருந்தது? என்ன பண்ணனானுங்க? அணைந்து போகும் நேரத்தில் ஒளிவிட்டு மிளிரும் தீபம் போல் கண் விழித்ததும் முகத்தில் ஒருவித மலர்ச்சியுடன் காணப்பட்ட குரு சற்று சிரமப்பட்டு நடந்ததை சொல்லி முடித்தான். அதற்காகவே காத்திருந்தது போல் அடுத்த 1-2 நிமிடங்களுக்கெல்லாம் ஊசலாடி கொண்டிருந்த அவன் உயிர் உடல் கூட்டை விட்டு பிரிந்தது. ரவி கொந்தளித்து போய்விட்டான். கொலையா? காத்திருந்து பழித்தீர்த்து கொண்டானா? அது வெளியே தெரியாமல் மறைத்தும் விட்டானா? அவனால் பொறுக்க முடியவில்லை. வீறு கொண்டு எழுந்தான். வீச்சருவாளுடன் சேலத்திற்கு சென்றான். வெட்டி குன்றுவிடத்தான் துடித்தான். ஆனால் ஒற்றையாளாய் அவனால் நினைத்ததை முடிக்க முடியவில்லை. தோல்வியுடன் திரும்பி வந்தான். தோல்வியின் துயரம் இன்று வரை அவனை துரத்திக் கொண்டே இருக்கிறது. அவனுக்கு பணம் வேண்டாம், பாசம் வேண்டாம், காதல் வேண்டாம், கல்யாணம் வேண்டாம், குடும்பம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். அவனுக்கு வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், உறக்கம். ஆண்டு கணக்கில் மூடாமல் விழித்து கிடக்கும் அவன் விழிகள் நிம்மதியான தூக்கத்தை தழுவ வேண்டும். அது மீண்டும் விழித்தெழும் சாதாரணமாக உறக்கமாக இருந்தாலும் சரி, விழித்தெழவே முடியாத மீளா உறக்கமாக இருந்தாலும் சரி. வேலை நேரம் முடிந்து வீட்டிற்கு கிளம்பிக் கொண்டிருந்த சித்தார்த் எரிச்சலான மனநிலையில் இருக்கிறான் என்பதை அவனுடைய கடுகடுத்த முகம் பறைசாற்றியது. அந்த நேரம் பார்த்து அவனுடைய கைபேசி ஒலித்து அவனுடைய எரிச்சலை அதிகமாக்க, யாரது இந்த நேரத்துல என்கிற முணுமுணுப்புடன் போனை கையில் எடுத்தான். பூசணி, பூசணி என்கிற பெயரை திரையில் பார்த்ததும்
அவனுடைய கடுமை சற்று குறைந்தது. சொல்லு பூசணி. சித்து. சொல்லு. சித்து கண்ணா. என்னன்னு சொல்லு பூர்ணி. அவனுடைய இறுக்கமான குரலை அவள் இனம் கண்டு கொள்ளவில்லை. உன்னை பார்க்கணும் போல தோணுது. சனிக்கிழமை எப்படா வரும்? கொஞ்சலாக கேட்டாள். அவளுடைய கொஞ்சல் மொழியை ரசிக்கும் மனநிலையில் அவன் இல்லை என்பதோடு அவளுடைய அபத்தமான கேள்வி மட்டுப்பட்டிருந்த அவனுடைய எரிச்சலை அதிகப்படுத்த, அது வர்றப்போ வரும், நீ இப்போ எதுக்கு போன் பண்ணின அதை சொல்லு முதல்ல என்று எரிந்து விழுந்தான். என்னடாச்சு, எதுக்கு இப்போ டென்ஷனா பேசுற? தனிந்த குரலில் கேட்டாள். அவன் ஒரு நொடி அமைதியானான். சாரி பூசணி, வேறொரு டென்ஷன்ல உன்கிட்ட காத்திட்டேன். சொல்லு என்ன விஷயம்? ஒன்னுல சித்து, உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு. அதான். ஓ, மீண்டும் அவனிடம் கனநேர அமைதி நிலவியது. பிறகு, நானே உனக்கு போன் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பூர்ணி. அப்படியா, எதுக்குடா? அவசரமா ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன் பூர்ணி, உன்கிட்ட சொல்லிட்டு போறதுக்காகத்தான் போன் பண்ண நினைச்சேன். ஊருக்கா? எதுக்கு? அது அம்மா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, போன் வந்தது. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? என்னாச்சு சித்து? சரியா தெரியல பூர்ணி, போய் பார்த்தாதான் தெரியும். சரி சரி, நீ கவலைப்படாத. இப்போ நீ எங்க இருக்க? ஆபீஸ்ல இருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கேன் பூர்ணி. வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு கிளம்பணும். நான் வேணும்னா இப்ப கிளம்பி நம்ம வீட்டுக்கு வரட்டுமா சித்து? வேண்டாம் வேண்டாம், நீ வர்றதுக்குள்ள நான் பஸ் ஸ்டாண்ட் போயிடுவேன், நீ அலைய வேண்டாம். சரி, எப்போ திரும்ப வருவ? ஒரு வாரமாவது ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு வாரமா? அவள் குரலில் மலைப்பு தெரிந்தது. முழுதாக 7 நாட்கள் உன்னை பார்க்காமல் எப்படி இருக்க போகிறேன் என்கிற ஆயாசத்தில் உண்டான மலைப்பு என்பது அவனுக்கும் புரியத்தான் செய்தது. ஆனால் அவனுக்குத்தான் வேறு வழி இல்லையே. சாரி பூசணி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, வருத்தத்துடன் கூறினான். சச்ச, சாரி எல்லாம் எதுக்கு சித்து? நீ போய் அம்மாவை பாரு, 1 வீக் தானே, நான் வெயிட் பண்றேன். தன் துன்பத்தை மறைத்துக் கொண்டு அவனுக்கு ஆதரவாக பேசிவிட்டு போனை வைத்தாள். அவள் அழைப்பை துண்டித்த பிறகு காதிலிருந்து எடுத்த கைபேசியை சற்று நேரம் வெறித்து பார்த்த சித்தார்த் பிறகு ஒரு பெருமூச்சுடன் அதை சட்டைப்பையில் போட்டுக்கொண்டு அலுவலகத்திலிருந்து வெளியேறினான். மனதோடு ஒரு ராகம் அத்தியாயம் 17 நிறைவடைந்தது. அத்தியாயம் 18. கிழக்கு மெல்ல வெளுத்துக் கொண்டிருக்கும் அதிகாலை வேளை. இறை தேடி சிறகடிக்கும் பட்சிகளின் ஓசை மூடியிருக்கும் அந்த அறைக்குள் ஊடுருவி உறக்கம் வராமல் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்த பூர்ணிமாவின் கவனத்தை ஈர்த்தது. சோர்வுடன் உடலை முறுக்கி சோம்பல் முறித்துவிட்டு எழுந்து அமர்ந்தவளுக்கு வயிற்றை புரட்டியது. மீண்டும் படுத்துக்கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் வயிற்றுக்கு சிறிதாவது ஈதாலொழிய இந்த களைப்பு தீராது என்பது அவளுக்கு தெரியும். அதனால் பிடிவாதத்துடன் எழுந்து குளியலறைக்குள் நுழைந்தாள். வெளியே வரும்பொழுது அவளுடைய தோழி திவ்யா கையில் சிறு பிளாஸ்குடன் அறைக்குள் நுழைந்தாள். அவள் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. மெஸ் ஹால் போயிருந்தியா திவி? பூர்ணிமா தளர்ந்த குரலில் கேட்டாள். அவளிடம் முகம் கொடுத்து பேசாமல் கையிலிருந்த பிளாஸ்கை மேஜை மீது வைத்தாள் திவ்யா. அவளுடைய நடவடிக்கை பூர்ணிமாவிற்கு முள்ளாய் குத்தியது. அதற்கு மேல் எதுவும் பேச்சு கொடுக்காமல் காலணியை மாட்டிக்கொண்டு அறையிலிருந்து வெளியேற எத்தனித்தாள். எங்க போற? அதுல காஃபி இருக்கு, எடுத்து குடிச்சிட்டு போ. வார்த்தைகள் அதட்டலாக வந்து விழுந்தன. இது போன்ற அதட்டல் உருட்டல் மிரட்டலை எல்லாம் பொடி பொடியாக்கி ஊதி காற்றில் பறக்கவிடும் ஆற்றல் பூர்ணிமாவிற்கு உண்டு என்றாலும் இப்போது அவள் அதை செய்யவில்லை. மாறாக காஃபியை டம்ளரில் ஊற்றி குடித்தாள். ஒரு மிடறுதான் விழுங்கியிருப்பாள். உடனே என்று மீண்டும் குளியலறைக்குள் ஓடினாள். கடுமையான உமட்டலுடன் கூடிய வாந்தி அவளை நிலைக்குலைய செய்தது. அதுவரை திவ்யாவிடம் இருந்த கடுமை மறைந்து உண்மையான பதட்டத்துடன், பூர்ணி பாத்துடி என்று தோழியின் தலையை பிடித்தாள். முடியல திவி. பயப்படாத, ஒன்னும் இல்ல, முகத்தை கழுவிட்டு வெளியே வா. அவளை தாங்கி பிடித்து வெளியே அழைத்து கொண்டு வந்து படுக்க வைத்தாள். துள்ளலும் துடுக்குமாகவே சுற்றி கொண்டிருக்கும் பூர்ணிமா இப்படி வேறிருந்த கொடியாய் துவண்டு கிடப்பதை பார்க்கும் பொழுது திவ்யாவின் மனதில் இரக்கம் சுரந்தது. சித்தார்த் கிட்ட சொல்லிட்டியா பூர்ணி? இல்ல என்றபடி அசதியாக கண்களை மூடினாள். திவ்யாவின் முகம் மீண்டும் கடுமையானது. ஏண்டி,
பல்லை கடித்தாள். சித்து இன்னும் ஊர்ல இருந்து வரல திவி. எப்ப வருவானா? ஓரிரு நிமிடங்கள் அமைதியாக தோழியின் கண்களை பார்த்த பூர்ணிமா, போனை எடுக்க மாட்டேங்கிறான் என்றாள். பூர்ணி அதிர்ந்தாள். திவ்யா, இதை எவ்வளவு நாள் மறைக்க முடியும்? பூர்ணி என்ன பண்ண போற? அவளுடைய பதட்டம் சிறிதளவு கூட பூர்ணிமாவிடம் இல்லை. அவள் அமைதியாக கூறினாள், எதுக்கு திவி இவ்வளவு டென்ஷன்? சித்து வந்துட்டா எல்லாம் சரியாயிடும். வந்துட்டா சரியாயிடும், ஆனா வருவானா? நிச்சயமா. பூர்ணிமாவின் உறுதியான பதில் திவ்யாவிற்கு சற்று ஆறுதலாக இருந்தாலும் சித்தார்த்தை அவளால் முற்றிலும் நம்ப முடியவில்லை. ஒரு பெண்ணோடு எல்லை மீறி பழகி அவளை தாய்மையடைய செய்துவிட்டு இப்போது எங்கு ஊரில் போய் அமர்ந்து கொண்டு போனை எடுக்க மறுப்பவனை எப்படி நம்புவது? வீட்டை விட்டு சென்ற ரவி எங்கு இருக்கிறான், என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்ற எந்த விவரமும் தெரியவில்லை. காணாமல் போய்விட்டானே என்று கவலைப்படுவதற்கு அவனொன்றும் சிறு குழந்தையோ அல்லது வயது பெண்ணோ இல்லைதான். ஆனால் அவன் நிலையான புத்தி உள்ளவனும் அல்ல. அதிகமாக குடிப்பான், திடீரென்று கோவப்படுவான், யாரிடம் எந்த நேரம் சண்டைக்கு போவான் என்று சொல்ல முடியாது. அப்படிப்பட்டவனை 3 நாட்களாக காணவில்லை என்றால் பெற்றவர்களுக்கு பதட்டம் இருக்கத்தானே செய்யும். அந்த பதட்டத்தில்தான் தன் இளைய மகன் சித்தார்த்தை தொடர்பு கொண்டு வரவழைத்தாள் பார்வதி. சென்னையிலிருந்து அவசரமாக கிளம்பி வந்த சித்தார்த் தன்னால் முடிந்தவரை அண்ணனை தேடி கலைத்து விட்டான். ரவி எங்கெல்லாம் போகக்கூடும் என்று அவனுக்கு தோன்றியதோ அங்கெல்லாம் நேரில் சென்றும் தொலைபேசியில் அழைத்தும் விசாரித்து விட்டான். ஆனால் பலன்தான் கிட்டவில்லை. சின்னவனே, போலீஸ்ல வேணும்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோமா? பார்வதி கவலையுடன் கேட்டாள். சித்தார்த்திடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அவனுடைய கவலை வேறு விதமாக இருந்தது. கொஞ்ச நாளாவே ரொம்ப டிப்ரெஸ்டா தான் இருந்தான். ஏதாவது தவறான முடிவு எடுத்திருப்பானோ? நினைத்த கணமே மனதில் பயங்கரமான பாரம் ஏறி கொண்டது. ஒரு அண்ணனைத்தான் இழந்து விட்டோம், இன்னொருவனையும் இழந்து விடுவோமோ என்கிற பயத்தில் அவன் உடலில் மெல்லிய நடுக்கம் ஊடுருவியது. தன்னுடைய பயத்தை தாயிடம் சொல்லி அவளையும் கலவரப்படுத்த விரும்பாமல் தலையை அழுந்து கோதியபடி ஊஞ்சலிலிருந்து எழுந்தான். அந்த நேரம்தான் அவனுடைய கைபேசி ஒலித்தது. எடுத்து பேசினான். அவன் முகம் உச்சபட்ச அதிர்ச்சியை பிரதிபலித்தது. என்னப்பா? மகன் போனை அணைத்ததும் பார்வதி கேட்டாள். நான் அவசரமா சேலம் கிளம்பணுமா? மனதோடு ஒரு ராகம் அத்தியாயம் 18 நிறைவடைந்தது. அத்தியாயம் 19. சேலம் அரசு மருத்துவமனையில் டாக்டர் கேசவனின் அறை. ரவிக்கு நீங்க என்ன வேணும்? தம்பி டாக்டர். ரவி எப்படி இங்க? சுயநினைவில்லாம ரோட்ல கிடந்தாரு, நான் தான் இங்க அட்மிட் பண்ண. ரொம்ப நாளா குடிக்கிறாரோ? ஆமா டாக்டர். ஓ, அவரோட உடம்பு கண்டிஷன் மோசமா இருக்குப்பா. அதை விட மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. பேச்செல்லாம் தப்பா இருக்கு. தப்பா பேசுறானா? குழப்பத்தில் நெற்றி சுருங்கியது. சேலத்துல ஒரு முக்கியமான ஆளை கொலை செய்ய போறதா ஒளர்றது சரியான பேச்சு இல்லையே. சித்தார்த் உதட்டை கடித்தான். ரவி என்ன பேசியிருப்பான் என்பது அவனுக்கு புரிந்தது. இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் அவருடைய உயிருக்கே ஆபத்தாயிடும் தம்பி. இது ரொம்ப சீரியஸான விஷயம். குடும்ப பிரச்சனை டாக்டர், மத்தபடி எதுவும் இல்ல. சமாளித்தான். உங்க பிரச்சனைய பத்தி எனக்கு எதுவும் தெரிய வேண்டியதில்ல. ஆனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்க பிரதருக்கு இம்மிடியட்டா கவுன்சிலிங் தேவைப்படுது. ஓகே டாக்டர். நீங்க எங்க இருக்கீங்க? சொந்த ஊர் எது? சொந்த ஊர் ஸ்ரீரங்கம். நான் சென்னையில இருக்கேன். ரொம்ப நல்லது. சென்னையில எனக்கு தெரிஞ்ச டி அடிக்ஷன் சென்டர் ஒன்னு இருக்கு. அங்க இந்த வாரம் ஆல்கஹால் ரீஹாபிடேஷன் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ரவிய அங்க அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரியாயிடுவானா டாக்டர்? சின்ன வயசுதானே, ரெக்கவர் ஆயிடுவாரு. டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போங்க. தேங்க்யூ டாக்டர். அந்த அறையிலிருந்து வெளியேறினான். சென்னை, சித்தார்த்தின் இல்லம். சொன்னா கேளு சித்து, சத்தியமா இனிமே குடிக்க மாட்டேண்டா. இது மாதிரி நீ 1000 சத்தியம் பண்ணிட்ட, இனி ஏமாற முடியாது. ரவி பதில் பேச முடியாமல் தலையை பிடித்து கொண்டு சோஃபாவில் அமர்ந்தான். எதுக்குடா நீ சேலத்துக்கு போன? அங்க என்ன உன் மாமனாராயிருக்கான்? எரிச்சலுடன் கேட்டான். சட்டென்று தலை நிமிர்ந்து தம்பியை முறைத்தான் ரவி. அவன் முகத்தில் கோபத்தின் ஜுவாலை தெரிந்தது. வேல்முருகன் இருக்காண்டா, அவனை கொன்னாதான் என் ஆத்திரம் அடங்கும்.
இதுக்குதான், இந்த கோபத்துக்கு தான் கவுன்சிலிங் தேவைன்னு சொல்ற. சித்தார்த் கிடுக்குப்பிடி போட்டான். ரவிக்கு பதில் சொல்ல முடியவில்லை. இயலாமையுடன் கண்களை இறுக மூடி தலையை கோதினான். பெருமூச்செடுத்து தன் உணர்வுகளை அடக்க பெரும்பாடு பட்டான். அண்ணனை பார்க்க சித்தார்த்திற்கு பாவமாக இருந்தது. நீ மாறணும் ரவி, நமக்காக இல்ல, அன்னிக்காக, கெஞ்சலாக கூறினான். முடியாது என்பது போல் தலையை குறுக்காக ஆட்டிய ரவி சட்டென்று உடைந்தான். இல்ல இல்ல சித்து, நான் தமிழுக்கு நான் வேண்டாம், அவ அவ நல்லா இருக்கணும்டா, சத்தம் போட்டு ஓவென்று அழுதான். ரவி ரவி, என்னடா நீ கோழ மாதிரி, உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ அன்னி கூட சந்தோஷமா இருக்க போற, நம்பிக்கையை விடாதடா. அழுகை நிறுத்து, எழுந்து. அண்ணனின் தோல் பிடித்து எழுப்பிவிட்டான். ரவி சுதாரித்துக் கொண்டு எழுந்தான். குரு உனக்கு மட்டும் அண்ணன் இல்ல, எனக்கும் தான், நான் இருக்கேன்டா, விட்டுடுவேனா, போ முகத்தை கழுவிட்டு வா, ஆறுதல் கூறி குளியலறைக்கு அனுப்பி வைத்தான். அந்த வேல்முருகனால் தான் இன்று தன் குடும்பத்தின் நிம்மதியே தொலைந்து விட்டது என்கிற எண்ணம் சித்தார்த்தின் மனதில் மேலும் பகை உணர்ச்சியை அதிகரிக்க செய்தது. அதே நேரம் வீட்டின் அழைப்பு மணி ஒலித்தது. கதவை திறந்தான். என்னடா ஆச்சு உனக்கு, எத்தனை தடவை போன் பண்றது, எடுத்து பேசக்கூட டைம் இல்லையா? கதிர் அண்ணன் சொல்லலன்னா நீ வந்திருக்கிற விஷயமே எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆமா, அம்மா எப்படி இருக்காங்க? படபடவென்று பொறிந்து கொண்டே சித்தார்த்தின் நெஞ்சில் கை வைத்து அவனை தள்ளி கொண்டு உள்ளே நுழைந்தாள் பூர்ணிமா. எரிகின்ற தீயில் எண்ணெயை ஊற்றுவது போல் அவன் வேல்முருகனின் மீது கொலைவெறியில் இருந்த நேரத்தில் பூர்ணிமா அங்கு வந்து சேர்ந்ததுதான் தாமதம். சித்தார்த் எனும் மனிதனுக்குள் ஒளிர்ந்திருந்த மிருகம் சீற்றத்துடன் வெளியேறியது. யாரடி நீ, எதுக்கு இங்க வந்த? என்ன? நம்ப முடியாத திகைப்புடன் அவனை பார்த்தாள். நீ யாருன்னு கேட்ட, எதுக்கு இங்க வந்தன்னு கேட்ட. என்னடா ஆச்சு உனக்கு, ஏன் இப்படியெல்லாம் பேசுற? என்கிட்ட கேள்வி கேட்க நீ யாரடி? வெளியே போ முதல்ல. உன்னை பார்த்தாலே வெறி மண்டைக்கு ஏறுது. கடுமையான வார்த்தைகளை பிரயோகித்து அவள் மனதை உடைத்தான். கண்களில் திரண்டிருந்த கண்ணீருடன், நீ இந்த அளவுக்கு கோவப்படுற மாதிரி நான் என்ன பண்ணேன்னே எனக்கு தெரியல. எதுவா இருந்தாலும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அமைதியா இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு சித்து என்றாள். அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே குளியலறை கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான் ரவி. பூர்ணிமா அவனை குழப்பமாக பார்த்தாள். யாரா இந்த பொண்ணு? ரவி கேட்டான். சித்தார்த்திடமிருந்து பதில் இல்லை. பூர்ணிமாவிற்கு அவனை எங்கோ பார்த்தது போல் இருந்தது. அவன் யார் என்கிற விபரத்தை நினைவடுக்குகளிலிருந்து உருவ முயன்றாள். இயலவில்லை. சித்தார்த்திடம் பார்வையை திருப்பினாள். அவன் முகத்தில் தெரிந்த சீற்றம் அவளை அச்சம் கொள்ள செய்தது. ஆனால் அச்சம் கொண்டு ஒதுங்கிவிடும் நேரம் இதுவல்லவே. அவள் அவனிடம் சொல்ல வேண்டியதை இன்னும் சொல்லவில்லையே. உன்கிட்ட தனியா பேசணும் சித்து, ஒரு 5 நிமிஷம் பிளீஸ் கெஞ்சினாள். மரியாதையா சொன்னா புரியாதா? ஏன் இப்படி சீன் கிரியேட் பண்ற? கிளம்பு விரட்டினான். ஏ கேக்குறேன்ல, யாரா இந்த பொண்ணு, என்ன பிரச்சனை? ரவி தம்பியை அதட்டினான். அவன் பதில் சொல்வதற்கு முன் பூர்ணிமா பேசினாள். சீன் கிரியேட் பண்றனா? நானா? 2 வருஷமா பழகிட்டு இப்போ காரியம் முடிஞ்சதும் விரட்டி விட பாக்குறல்ல? அவள் முடிக்கும் முன் சித்தார்த் கையை ஓங்கிக் கொண்டு வந்தான். அப்படியே விட்டனா செவிலு திரும்பிடும். நான் உன் கூட பழகினா, விலகி போக போக விடாம என் பின்னாடி சுத்தினது நீ, லவ் பண்றேன்னு என்கிட்ட கொஞ்சம் குழாவுனது நீ, ஒவ்வொரு தடவையும் அத்துமீற போக என்ன டெம்ப் பண்ணது நீ, எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு இப்போ என் மேல குத்த சொல்றியா? கேவலமா இல்ல? வார்த்தைகளை விஷமாக கக்கினான். பூர்ணிமாவிற்கு உலகமே தலைகீழாக சுற்றியது. நெஞ்சை அடைத்தது. ஹார்ட் அட்டாக்கா? சாக போகிறோமா? செத்துடு செத்துடு பூர்ணி செத்துடு. அவள் தன்மானம் அலறியது. கண்கள் இருட்ட நிலை தடுமாறி பொத்தென்று சோஃபாவில் விழுந்தாள். வலுவிழந்த அவளுடைய நிலை இறுகியிருந்த அவன் உள்ளத்தை சிறிதும் அசைக்கவில்லை. கொலைவெறி பிடித்த அரக்கன் போல் அவள் கையை பற்றி இழுத்து வீட்டிலிருந்து வெளியே தள்ளி கதவை அரைந்து சாத்தினான். பைத்தியமாடா நீ, ஏண்டா இப்படி நடந்துக்கிற? கேக்குறன்ல, பதில் சொல்லுடா. ரவி தன் தம்பியை அதட்டி நியாயம் கேட்டான். இப்ப என்கிட்ட எதுவும் கேட்காத, என்ன கொஞ்சம் தனியா விடு. சித்தார்த் ரவியிடமிருந்து விலகி
ஜன்னல் பக்கம் சென்று நின்றான். அனைத்தையும் இழந்துவிட்ட அபலை பெண்ணாக தளர்ந்த நடையுடன் சாலையில் சென்று கொண்டிருக்கும் பூர்ணிமா அவன் கண்ணில் பட்டாள். நொடி பொழுதில் சுருக்கின்று அவன் இதயத்திற்குள் வலி ஒன்று ஊடுருவியது. அது அவன் கண்களையும் கலங்கச் செய்தது. நீர் திரையினூடே கலங்களாக தெரியும் பூர்ணிமாவின் பிம்பம் அவனிடமிருந்து வெகு தூரமாக விலகிக் கொண்டிருந்தது. மனதோடு ஒரு ராகம் அத்தியாயம் 19 நிறைவடைந்தது. நன்றி.